இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படிங்கிறது இந்தியா நம்ம இந்தியாதான் ஆனால் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நடக்கும் நிறைய பேர் நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ்ல கம்பீட் பண்ணுவாங்க அதில் இந்தியாவும் பல ஸ்போர்ட்ஸ்ல விளையாடும் ஆனால் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாட்கள்லேயே சைனா அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் அப்படிங்கிறவங்க பத்துக்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்கள் அப்படிங்கிறத வென்று குமிச்சிருவாங்க ஆனால் நம்ம இந்தியா லிஸ்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது ஒரே ஒரு சில்வரோ ஒரே ஒரு புரோன்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் எதனால் இந்த ஒரு கேவலமான விஷயத்தை இந்தியா தொடர்ந்து பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு நிலையிலேயே இருக்கே அதியா இதுக்கு நீயும் நானும் நம்மளோட பேரண்ட்ஸும் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும் பொருளில்ல இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் நான் சொல்றது புரிஞ்சுச்சு உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் உங்களுக்கு வணக்கம் உறவுகளே முதல் விஷயம் நீ நான் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னல அதுக்கு ஒரு காரணம் முதல்ல ஒரு கேள்வி அப்படிங்கறத நான் கேட்டுறேன் இப்போ நீ கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை பிறந்து இல்லைனா ஏற்கனவே இதெல்லாம் நடந்து ஒரு குழந்தை இருந்து இந்த மாதிரியான கண்டிஷனில் உன்னோட குழந்தை பேரண்டாக இருக்கக்கூடிய உன்கிட்ட வந்து அப்பா எனக்கு படிப்பு சரியாக வரலை படிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து ஸ்போர்ட்ஸில் கம்பீட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆசை அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா எனக்கு என்னோட ஸ்போர்ட்ஸ் கேரியருக்காக காசு செலவு பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து நிற்கிது நீங்கள் அந்த குழந்தைய முறைப்படி அடிச்சு படிக்க போடா படிச்சு வழியை பாடுறா ஒரு வேலையை உட்கார்ற பாடுறா அப்படின்னு தான் மெஜாரிட்டி சொல்லுவீங்க ஈவன் இப்போ டூ கே கிக்ஸ் யாராச்சும் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்க கூடிய அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேபி இப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க சத்தியமா உங்க அப்பா கிட்டேயோ அம்மாக்கிட்டையோ விளையாட்டுக்கு சொல்லி பாருங்க நான் ஸ்போர்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ கங்கிராச்சுலேஷன்ஸ் ரெண்டாவது விஷயம் மோட்டிவேஷன் சப்போர்ட் அதை ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் நடந்துச்சு இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அந்த வேர்ல்டு கப் மேட்ச் அப்படிங்கறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் முழுக்க இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமே கிராஷ் ஆகிற அளவுக்கு வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிச்சதுக்காக ஸ்டோரியும் ஸ்டேட்டஸும் போட்டு அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு கூட்டம் என்ன என்னென்னமோ நடந்துச்சு இந்த ஒரு விஷயத்துக்காக ஓகே தான் பட் இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் இது ஒரு நல்ல மூமெண்ட் தான் கூஸ் பூ சேர்படுத்தக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் ஆனாலும் இதே நேரத்தில் இந்தியாவில் லாஸ்ட் இயரோ இல்லைன்னா அதுக்கு உண்டு ஏரியோ கடைசியாக யார் கோல்டு வின் பண்ணா ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்டால் தெரியாது மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது நான் பெட் கட்டுறேன் உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நிறையா பேர்த்துக்கு தெரியாதது ரெண்டாவது காரணமாக இருக்குது இதையும் தாண்டி இந்த மேட்ச் கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாண்ட நிறையா பிளேயர்ஸ்க்கு அவங்க அவங்க நாட்டோட கவர்மெண்ட் அவங்க மாநில கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபண்டு ஒதுக்குனாங்க ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபண்ட் அப்படிங்கிறது ஒதுக்குனாங்க ஆனால் ஒலிம்பிக்ஸில் கோல்டு வின் பண்ணிட்டு வந்த பிளேயரோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிளேயரோ அவங்களுக்கு என்ன ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கிடைச்சிச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஈவன் ஒலிம்பிக்ஸில் இப்போ இந்தியாக்காக எந்தெந்த பிளேயர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேர் கூட நம்மள முக்கால்வாசி பேர்த்துக்கு சத்தியமாக தெரியாது இன்னொன்று ஹராஸ்மெண்ட் ஐ மீன் இப்போது ரீசண்டாக ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு அதாவது ஒரு மல்யுத்த வீராங்கனை அப்படிங்கிறவங்க நிறையா புகார்கள் அப்படிங்கிறத வச்சாங்க கோச்சஸ் மேலே எங்களை வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எங்களை வந்து இந்த மாதிரி செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு கவர்மெண்ட் வந்து உடனடியாக ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்துனாங்க இந்தியாவுக்காக பட மெடல்களை வென்றுட்டு வந்த ஒலிம்பிக்ஸ் வீராங்கனைகள் ரோட்டில் விழுந்து உருண்டாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி ஆனால் அந்த போராட்டத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த அந்த ஒரு எதிர்வினை அந்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது இது ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் எதுக்காக இந்தியா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் அதிக தங்கப்படத்தின் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு எட்டா தனியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கேவலமான உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணப்படாமல் எத்தனை கோச்சிங் சென்டரில் எத்தனை கோச்சஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது எல்லா கோச்சஸையும் சொல்லலை ஒரு சிலரை சொல்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் ஒரு டவுனில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இல்லைனா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் அதாவது நிறைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம் ரன்னிங் ட்ராக் இருக்கணும் நிறைய கேலிஸ்தனிக்ஸ் பண்ணுற மாதிரியான இடங்கள் இருக்கணும் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாதிரியான இடங்கள் அப்படிங்கிறது எத்தனை பேரோட ஊர்களில் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது கமாண்டில் சொல்லுங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ எவ்வாறு லக்கி ஆனால் இந்தியாவில் மாதிரி ஒலிம்பிக்ஸில் விளையாடணும் ஸ்போர்ட்ஸில் பெரியால் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நைன்டி பர்சன்ட் பீப்புளோட ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிரிக்கெட் தான் ஸோ கிரிக்கெட்டுக்காக இந்தியாவில் பல மைதானங்கள் அப்படிங்கிறது புதுசு புதுசாக அமைக்கப்படுது இப்போ தமிழ்நாட்டில் கூட ரீசண்டா அமைக்கப்பட்டச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கிரிக்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க மேம்படுத்துகிறாங்களே தவிர அதே இம்பார்ட்டன்ஸை மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் நான் கேட்டல கேள்வி உங்க வீட்டில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல எத்தனை ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லணும் இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறையா பேர் ஒலிம்பிக்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற கனவை சுமக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க போராக தான் இருக்காங்க அவங்களால டயட் இருக்க முடியாது அவங்களால எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வாங்க முடியாது அவங்களால கரெக்டான நியூட்ரிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியாது தேவைங்கிற பொருட்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது குடும்பத்தில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஓடியாகணும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப போராக இருக்கும் ஆனால் இந்த அத்லட் இருப்பான்ல அவனோட திறமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அவனால் அதை அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது அவனோட வறுமை அப்படிங்கிறது அவன அழுத்தம் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது இந்தியாவில் நிறைய ஃபேமஸான நிறைய திறமை வாய்ந்த ஒரு நல்ல வீரனோ வீராங்கனையோ தோல்வி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த போரா போரான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பீப்புளால் இதுக்கப்புறம் ஒரு தொட்டும் தொடாமல் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸ் இப்போ ஒரு பேர்சன் இருக்கான் அவன் ஸ்போர்ட்ஸில் விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறான் கிரிக்கெட்டாகவும் இருக்கட்டும் ஒலிம்பிக்ஸாகவும் இருக்கட்டும் அவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அவனோட ஜாதி என்ன அவன் எந்த குலத்தில் பிறந்தவன் அவன் பூணூல் போட்டிருக்கானா இல்லையா இந்த மாதிரியான பல கேட்டகரிஸை வச்சு அரசியல் அப்படிங்கிறது அந்த இதுக்குள்ளே இருக்குது அந்த தீண்டாமை அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே இருக்குது இப்போ ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவன் அவனோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது அரசியல்வாதியோட ஒரு வேண்டப்பட்ட நபர் அப்படிங்கிறப்போ அவனை வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறாங்க திறமை வாய்ந்த ஒரு மனிதன் பின்னுக்கு தள்ளப்படுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்படாத டாபிக் தான் இது ஒன்று இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்லி மூவிஸில் இந்த மாதிரி காட்டுறதுனால எப்படி அவங்க பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க இதில் எதுக்கு நம்ம போய் தோத்துட்டு வர்றது நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு நிறையா பேர் மோட்டிவேஷனை விட்டுறாங்க இன்னொரு கேட்டகரி உண்மையாகவே இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அதனால் நிறையா பேர் வெளியேற்றப்படுறாங்க இருந்துச்சு அப்படின்னா அதனால வெளியேற்றப்படுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பொய் பிம்பங்கள் அரசியல்லையும் டிவிலையும் காட்டப்படுறதுனால அதை நம்பி நிறைய பேர் வெளியே போறாங்க இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ்ல இது முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கறத கண்டிப்பா ப்ளே பண்ணு தேசிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ விளையாட்டை விட படிப்பை முக்கியமா பார்க்குறது இப்போ ஸ்கூல் டைம்ல எக்ஸாம் வரும்போது உனக்கு எதுக்கு விளையாட்டு ஒரு பையனுக்கு படிப்பு அப்படிங்கிறது சுமாராக இருக்கும் அவன் நல்லா படிக்கிற பையனா இருந்தாலும் சுமாராக படிப்பான் அப்படின்னு வச்சுப்போமே அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேல இருக்கும் அந்த பர்சன் கிட்ட அவனோட மைண்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதிகமாக கேட்டு வளர்ந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது படிச்சு நீ நல்லா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறனால ஒன்று ஒன்றுமே ஆகாது நீ விளையாடிக்கிட்டே இருந்ததுன்னா உருப்பு தான் போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாேருமே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு பையன் நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாடிகிட்டே இருந்தாலும் இந்த எக்ஸாம் வர டைமாக இருக்கட்டும் பிடி பீரியட்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க ஈவன் மேக்ஸாரெல்லாம் இங்கிலீஷ் சாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவாங்க இந்த மாதிரியான செவ்வாயான விஷயங்கள்னாலேயே ஒரு பையனுக்கு இந்த படிப்பு தான் ஸ்போர்ட்ஸை விட முக்கியம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் எனக்கு நல்லா வரும் ஆனாலும் படிப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பசங்களை நானே பார்த்துருக்கேன் ஏன் கூட இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் நல்லா விளாடுவோம் ப்ரோ அது என்னால் அந்த விஷயத்தை நான் நினச்சிட்டு இருந்தால் போயிருக்க முடியும் எனக்கு அதில் நிறையா ஆசை இருந்துச்சு நிறைய டேலண்ட் இருந்துச்சு நான் ஒரு செம்ம பிளேயர் ஆனால் வீட்டோட நிலமை அப்படி என்னால் அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியல அந்த விஷயத்தில் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ அந்த விஷயத்தை நான் அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பீப்பிளையும் நான் என்னோட பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேல கை போட்டு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஸோ நான் இதில் கேட்டல ஒரு சில கேள்விகள் உங்கள் வீட்டிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படிங்கிறது விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் கவர்மெண்ட்னாலையோ தனியார்னாலேயோ அமைக்கப்பட்டிருக்கா முதல் கேள்வி உங்களோட பையனோ இல்லைனா உங்களோட அப்பாவோ நீங்க போய் நான் ஸ்போர்ட்ஸ் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட வந்து உங்க பையன் நான் ஸ்போர்ட்ஸ்ல சேர போறேன் அப்படின்னு சொன்னான் நீங்க ஒத்துப்பீங்களா உங்க அம்மா அப்பா நீங்க விளையாட போறேன்னு சொன்னா அதுக்கு ஒத்துப்பாங்களா இது ரெண்டாவது கேள்வி ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்களில் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கீங்க உங்களில் எத்தனை பேர்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை என்னால அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் அதை கைவிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் நானும் உங்களுக்கு பை பாய்